உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் மலேசியாவில் இரண்டாவது ஒமிக்ரோன் அலை கண்டுபிடிப்பு மலேசியாவில் பி ஏ ஐந்து மற்றும் பி ஏ இரண்டு எனப்படும் இரண்டு வகை ஒமிக்ரோன் நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இது ஒமிக்ரோனின் துணை வேறுபாடு என்று சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்தார் நாட்டில் இந்த ஒமிக்ரோன் கண்டறியப்படுவது இதுவே முதல் முறையாகும் இந்த ஒமிக்ரோன் இரண்டாவது அலை உலக சுகாதார அமைப்பு கண்காணிப்பில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன இதுவரை ஆபத்துக்கள் அப்படியே உள்ளன என்று கைரி ஜமாலுடன் தனது ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு ஒரு வாரத்தில் அனுமதி வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு விண்ணப்பிக்கும் முதலாளிகளுக்கு ஒரு வார காலத்தில் அனுமதி வழங்கப்படும் என மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் உள்ளார் பதினான்கு நாடுகளில் இருந்து தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதில் உள்ள சிக்கல்கள் தீர்க்கப்பட்டுள்ளன வெளிநாட்டு தொழிலாளர்கள் தேவைப்படும் முதலாளிகள் தற்போதைய அமைப்பின் மூலம் விண்ணப்பிக்கலாம் ஒரு வாரத்திற்குள் ஒப்புதல்கள் வழங்கப்படும் என அவர் கூறினார் தொழிலாளர்கள் பற்றாக்குறை குறித்து இனி எந்த பிரச்சனையும் இல்லை என்று டத்தோஸ்ரீ சரவணன் கூறியதாக மலேசிய கினி செய்தி வெளியிட்டுள்ளது ஒரு முக்கிய பிரமுகரின் வங்கிக் கணக்கில் எழுநூற்று பத்து அமெரிக்க டாலர் வரவு வைக்கப்பட்டது நஜீப்பிற்கு எதிரான வழக்கில் வங்கி அதிகாரி சாட்சியம் ஈராயிரத்தி பனிரெண்டு ஈராயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுகளில் நாட்டின் முக்கிய பிரமுகரின் வங்கி கணக்கில் ஏம் பேங்கின் எழுநூற்று பத்து அமெரிக்க டாலர் மலேசிய ரிங்கிட்டாக மாற்றப்பட்டு வரவு வைக்கப்பட்டதாக அந்த வங்கியின் அதிகாரி சல்மா டாமன் ஹூரி உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அந்த பிரமுகரின் பெயரை சல்மா குறிப்பிட மறுத்துவிட்டார் நஜிப் ரசாக்கிற்கு எதிரான ஒன் எம்டிபி வழக்கில் ஈராயிரத்தி பதிமூன்று மார்ச் இருபத்தி ஒன்றிலிருந்து ஈராயிரத்தி பதிமூன்று ஏப்ரல் பத்தாம் தேதி வரை அறுநூற்று எண்பத்தோரு மில்லியன் டாலர் அப்போதைய பிரதமர் நஜிப் ராசாக்கின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டதாக அரசு வழக்கறிஞர் இருந்தார் அந்த பணமானது ஒன் எம்டிபியின் முன்னூறு கோடி டாலர் பங்கு பத்திர விற்பனையில் கிடைத்த பணம் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது கோலலம்பூரில் துன் ரசா எக்ஸ்சேஞ்ச் டிஆர்எக்ஸ் நிலத்தின் மேம்பாட்டுக்கு வசூலிக்கப்பட்ட பணம் அது என்றும் அது குறிப்பிட்டிருந்தது ஈராயிரத்து பதினொன்று பிப்ரவரியில் இருந்து ஈராயிரத்து பதினான்கு டிசம்பர் வரையில் ஒன் எம்டிபியின் பணம் இருநூற்றி இருபத்தெட்டு கோடி ரிங்கிட்டை முறைகேடு செய்ததாக நஜிப் ராசாக்கின் மீது இருபத்தைந்து குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இதே வழக்கு விசாரணையில் சாட்சியமளித்த டூச் பேங்கின் அதிகாரி பத்தேஹா மாட் சாலே ஈராயிரத்தி பதினொன்று மே இருபத்தி ஏழாம் தேதி ஒன் எம்டிபியின் வங்கிக் கணக்கில் இருந்து நூற்று பத்து மில்லியன் அமெரிக்க டாலர் சூரிச்சியில் உள்ள ஆர்பிஎஸ் கிளேவுட்ஸ் வங்கிற்கு செலுத்தப்பட்டதாக தெரிவித்தார் அந்த பணமானது பெட்ரோ சவுதி இன்டர்நேஷனலுக்கு செலுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் உயர் நீதிமன்ற நீதிபதி கோலின் லோரன்ஸ் செகுரோவின் முன்னிலையில் நடைபெறும் இந்த வழக்கு ஜூன் பதிமூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டுமே மருந்து பற்றாக்குறை நாட்டில் எல்லா இடங்களிலும் எல்லா மருந்துகளுக்கும் பற்றாக்குறை ஏற்படவில்லை குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டுமே இப்பிரச்சனை நிலவுகிறது என்று சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்தார் பொதுவில் நாடு முழுவதும் மருந்துகளின் விநியோகம் போதுமான அளவு உள்ளது என்று உறுதி அளிக்கின்றோம் சில மருந்துகள் சந்தையில் குறைவாகவே உள்ளதே தவிர அறவே இல்லாமல் இல்லை குறிப்பாக ஜலதோஷம் காய்ச்சல் தலைவலி போன்ற சாதாரண நோய்களுக்கான மருந்துகள் போதுமான அளவு இல்லை என அவர் தெளிவுபடுத்தினார் ஏற்கனவே பலர் கோவிட் பத்தொன்பது நோயினால் பாதிக்கப்பட்டதும் அதன் பின்னர் தற்போது கை கால் வாய்ப்புண் நோயினால் நீட்டிக்கப்படுவதும் மருந்து பற்றாக்குறை பிரச்சனையுடன் தொடர்பிருக்கும் சாத்தியம் உள்ளது இத்தகைய சூழலில் மருந்துகளை அதிகமாக வாங்குவதும் அதனால் பற்றாக்குறை ஏற்படுவதும் சகஜமே என்று அவர் தெரிவித்தார் கோழி சேமிப்பு கிடங்கு திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் கோழி இறைச்சி பற்றாக்குறையை நிவர்த்திக்கவும் அதன் விலையை கட்டுப்படுத்தவும் பெரிய அளவில் கோழி இறைச்சி சேமிப்பு கிடங்கு திட்டத்தை உருவாக்க அமைச்சரவை அனுமதித்துள்ளதாக விவசாய உணவு தொழில்துறை அமைச்சர் ரோனால்ட் கியாண்டி தெரிவித்துள்ளார் நாட்டில் கோழி இறைச்சி மாட்டிறைச்சி முட்டை பால் மீன் காய்கறிகள் அரிசி போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய மேற்கண்ட உணவு கிடங்கு உடனடியாக தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் உணவுப் பொருள்களுக்கான நிலுவையில் இருக்கும் நூற்று ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி மூன்று மில்லியன் ரிங்கெட்டை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் கோழியின் பற்றாக்குறை தீரும் வரை கோழி தீவனங்களாக இருக்கும் சோயாபீன் கோதுமை தானியம் இன்னும் பிற கோழி தீவனங்களுக்கான இறக்குமதி நடைமுறை எளிதாக்கப்படும் இதனை தவிர்த்து கோழி வளர்ப்பு துறையில் அந்நிய தொழிலாளர்களை தெரிவிக்க சிறப்பு அனுமதியும் அத்துறையை ஊக்குவிக்க மின் விநியோக கட்டணமும் குறைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் உண்மையான சொத்து விவரத்தை காட்ட தவறிய பேரா கார்பரேஷன் மீது போலீசில் புகார் பேரா கார்பரேஷன் தனது உண்மையான சொத்து விவரத்தை ஈப்போ உயர்நீதிமன்றத்தில் காட்ட தவறியதை எதிர்த்து பேரா கிராஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் சாங் ஜெமின் போலீசிடம் புகார் தெரிவித்துள்ளார் இந்த நிறுவனத்தின் ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான அறிக்கையில் அதற்கு பதிமூன்று சொத்துக்கள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கும் வேளையில் ஈப்போ உயர்நீதிமன்ற வழக்கு ஒன்றில் முவாலி மாவட்டத்தில் உள்ள வாடகைக்கு விடப்பட்ட சொத்தினை மட்டுமே காட்டி மற்ற பனிரெண்டு சொத்துக்களை மறைத்தது விரோதம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த விவகாரத்தை சட்டமன்றத்தில் தாம் பல முறை சுட்டிக்காட்டியிருந்தாலும் அதற்கான முறையான பதில் வழங்கப்படவில்லை என்பதால் இந்த விவகாரத்தில் பேரா கார்ப்பரேஷனின் குற்றத்தை போலீசார் விசாரிக்க வேண்டும் என்று போலீசில் புகார் செய்திருப்பதாக அவர் சொன்னார் தாய் மற்றும் சகோதரியை உதைத்து மிரட்டியதற்காக லோரி ஓட்டுநருக்கு ஐந்து மாத சிறை தனது தாயை எட்டி உதைத்து சகோதரியை கத்திரிக்கோளால் மிரட்டியதற்காக முன்னாள் லோரி ஓட்டுநருக்கு கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ஐந்து மாத சிறை தண்டனை விதித்தது இரண்டு குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்ட ஆலிஃப் நஜிமி என்பவருக்கு மஜிஸ்திரேட் எஸ் மகேஸ்வரி ஐந்து மாத சிறை தண்டனையை விதித்தார் ஜூன் எட்டாம் தேதி காலை எட்டு முப்பது மணி அளவில் இங்குள்ள பண்டார்பாரு செந்தூரில் தாயார் சுஹாய்லா முகமது ஜீடீன் என்பவரை இடது இடுப்பின் பின்புறத்தில் எட்டி உதைத்து காயப்படுத்தியதற்காக ஹலிப் நஜிமிக்கு மூன்று மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது சகோதரி நூர் அலியா வார்டினா வயது இருபத்தோரு கத்திரிக்கோளால் மிரட்டியதற்காக ஐந்து மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இரண்டு தண்டனைகளையும் இவர் ஏக காலத்தில் அனுபவிக்கும்படி மஜிஸ்திரேட் மகேஸ்வரி உத்தரவு பிறப்பித்தார் மரத்திற்காக சண்டை குச்சியால் தாக்கப்பட்டதால் முதியவர் மரணம் கிளாந்தான் ஜாலான் கிளோச்சோர் கோத்தா பார்வில் ஒரு மரத்திற்காக நடந்த சண்டையில் முதியவர் ஒருவர் மரணமடைந்து உள்ளார் தனது வாகனம் செல்வதற்கு தடை விதிக்கும் வகையில் சாலையில் மரத்தை நட்டதில் ஆத்திரமுற்ற நபர் அண்டை வீட்டைச் சேர்ந்த மூத்த குடிமகனை குச்சியால் தாக்கினார் இவர் குச்சியால் தாக்கப்பட்டு இறந்ததாக உறுதி செய்யப்பட்டு உள்ளது தவறான புரிதலின் காரணமாக முதியவரை குச்சியால் தாக்கியதாக சம்பந்தப்பட்ட ஆடவர் ஒப்புக்கொண்டதாக கிளந்தான் காவல்துறையின் தலைவர் முகமது ஜாக்கி ஹருண் தெரிவித்தார் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரச் பண்ணுங்க இது ஒரு நேசன் டிவி தயாரிப்பு